கலரு எப்படி ஸ்கின் டோன் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாடி கலர் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, பாடி கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரம்பத்தில் வந்து ஆரஞ்சு கலரும் ஒயிட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணேன், ஆனால் போக போக வந்து அது சரியாக வரலை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பாடி ஸ்கின் கலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஆயில் பெயிண்ட் தான், இது ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஆயில் பெயிண்ட். இது 50 மில்லி வந்து 25 ருபீஸ் தான் வரும், ஈஸியாக யூஸ் பண்ணலாம், எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கும். இந்த பெயிண்ட் ஆயில் பெயிண்டில் எப்படி ஸ்கின் கலர் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க, இது ஆயில் பெயிண்ட் தான், ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும், கொஞ்சமாகவே வாங்கிக்கலாம். 50 மில்லி வாங்கினாலே நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரெட்டு இப்போ இந்த ஒயிட்டும் ரெட்டுமே சேர்க்கும்போது உங்களுக்கு லைட் பிங்க் ஷேடு வரும். இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்லாம் மேட்ச் ஆகும். இதுலேயே வந்து இந்த ஃபாரினர்ஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து இந்த கலர்லேயே உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இது கூட என்ன பண்ணணும், எல்லோ காமனாக ஃபேஸ் கலர்னாலே நம்மளுக்கு இந்த கலர் வந்து ஓகே தான். அதிகமாக யூஸ் பண்ணுறது நான் வந்து இந்த கலர் தான், ஃபேஸ்க்கு நிறைய படங்கள் வரையிறதுக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எல்லா ஃபேஸுக்குமே இந்த கலரு ஓகேவே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம அந்தந்த ஃபேஸுக்கு தக்கன வந்து கலரு மாற்றிக்கிறணும். சில ஃபேஸ் வந்து எல்லோ ஷேடில் இருக்கும், அதுக்கு ஒயிட்டு லைட்டாக ரெட்டு, இந்த ரெட்டுக்கு பேர் வந்து சிக்னல் ரெட்டு, பிஓ ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. பிஓ ரெட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்காது, அது வேறு மெஜந்தா ஷேடில் வரும். நீங்கள் ரெட்டு வாங்குறதா இருந்தால் சிக்னல் ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த எல்லோ ஷேடு உள்ள ஃபேஸுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லோ அதிகமாக சேர்த்துக்கிறோம். சில ஃபேஸ் வந்து எல்லோ எல்லோ ஷேடில் வரும், சில ஃபேஸ் வந்து பிங்க் ஷேடில் வரும், சில ஷேப் வந்து சில ஃபேஸ் வந்து ப்ரௌன் ஷேடில் வரும். அந்தந்த கலருக்கு ஏற்றது மாதிரி கலரை, சில ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், அதுக்கு வந்து ரெட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறோம், ஆனால் கண்டிப்பாக எல்லோ எடுக்கணும். ஒவ்வொரு கலர் மிக்ஸ் பண்ணும்போதும் பக்கத்தில் பிக்சரை வச்சுக்கிட்டு அதை பார்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இல்லை, நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து லைட் ஷேடு எடுக்கும்போது அந்த கலரோட ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. டைரெக்டாக ஒயிட்டு யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எந்த கலர் யூஸ் பண்ணோமோ அதில் லைட் ஷேடு வரும்போது அந்த கலர் கூட நம்ம என்ன செய்யணும், ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதில் உள்ள லைட் ஷேடு வரும். நீங்கள் டைரெக்டாக ஒயிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் வந்து அந்த இடத்துல வந்து கலர் படாத மாதிரி தெரியும். கலர் மிக்சிங் வந்து ரொம்ப முக்கியம். கலர் மிக்ஸ் பண்ண தெரிஞ்சாலே நம்ம வந்து படம் ஃபுல்லாக வரைஞ்சிடலாம். மேக்ஸிமம் இந்த கலருக்குள்ள தான் ஃபேஸ் இருக்கும்.
இந்த ப்ளூ வந்து ஆக்ஸ்போர்டு ப்ளூ, இது ஆக்ஸ்போர்டு ப்ளூ. இதில் டார்க் ஷேடு வரும்போது இந்த ஃபேஸுக்கு நீங்கள் எடுத்த அதே கலர் தான், எல்லா கலருமே சேமாக எடுத்துக்கிறேன். சிக்னல் ரெட்டும் ஆக்ஸ்போர்டு ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். இது டார்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் லைட்டுக்கு வரும்போது அதில் எல்லோ சேர்த்துக்கிறணும். ஹலோ, நெக்ஸ்ட் இதில் லைட்டு வேணுங்கிறப்போ நம்ம வந்து அதில் ஒயிட்டு சேர்த்துக்கணும். இந்த கலர்லாம் நம்மளுக்கு வந்து இப்படி தனியாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலர்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் வந்து ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வரையும் போது இதில் உள்ள எல்லா கலருமே உங்களுக்கு தேவைப்படும். எல்லோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வரும். பிளாக் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஆனால் எப்பமாவது தேவைப்படலாம். அந்த ஓரத்தில், தாடைக்கு கீழே, கண்ணுக்கு பக்கத்தில், ஓரத்தில் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் பிளாக்கு டைரெக்டாக வராது, இந்த ப்ரௌன் கூட மிக்ஸ் பண்ணி வரும். இந்த கலர்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து ஃபேஸ் கலரு ஒரு ஃபேஸு வரையிறதுக்கு தாராளமாக போதும். காமனாக வந்து ஃபேஸ் கலருக்கு வேணுங்கிறது இதுதான், எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, ரெட்டு. இது இருந்தாலே ஃபேஸ் கலர் வந்துடும். அதான் எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு எல்லாமே சேம் அளவு எடுத்துக்கோங்க. ஒயிட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல ஒயிட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ரெட்டு. இது ரெட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு தோணும்போது ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற பிக்சரை பாருங்கள், எல்லோ ஷேடாக இருந்துச்சுன்னா எல்லோ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரௌன் வந்து ஓரத்தில் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌன் யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, இதில் உங்களுக்கு இந்த கலர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு கலரே நம்மளுக்கு ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான கலரு. நம்மளுக்கு டார்க் வேணுங்கிற இடத்துல வந்து ஆக்ஸ்போர்டு ப்ளூ சேர்த்துக்கோங்க. இதில் லைட் வேணும் அப்படிங்கிறப்ப ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் உங்களுக்கு தேவையான இடத்துல பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க.